இந்த கொலை எதுக்கு பண்ணீங்க டாக்டர்? இன்ஸ்பெக்டர், இந்த கொலையை நான் பண்ணல. நீங்க தான் பண்ணிருக்கீங்க, எதுக்காக பண்ணீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, இந்த கொலையை நான் பண்ணல, நான் பண்ணவே இல்ல. இந்த கொலையை நீங்க தான் பண்ணிருக்கீங்க. இன்ஸ்பெக்டர், என் பேச்ச நம்புங்க, எனக்கு இந்த கொலைக்கு எந்தவித சம்பந்தமும் இல்ல. நீங்க தான் பண்ணிருக்கீங்க டாக்டர், நீங்க தான் பண்ணிருக்கீங்க. உண்மையா சொல்ற சார், இந்த கொலையை நான் பண்ணல. டாக்டர், நீங்க சட்டத்துல இருந்து எப்படினாலும் தப்பிச்சுக்கலாம், ஆனா என் பார்வையிலிருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இந்த கேஸ் மட்டும் இல்ல, இந்த மாதிரி எத்தனையோ கேஸ நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க டாக்டர். எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்கீங்க. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு நான் எப்படிதான் புரிய வைக்கிறது? சத்தியமா இந்த கொலையை நான் பண்ணல, பண்ணல, பண்ணல. அப்போ நீங்க இந்த கொலைய பண்ணல, சரி. உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களோட வீட்டு சம்மதம் இல்லாம நீங்க காதல் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அந்த மேரேஜ் லைஃப் எவ்வளவு நாள் சந்தோஷமா போச்சு, நீங்க ஒருத்தர் ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படி உங்களுக்குள்ள என்னதான் நடந்துச்சு? அவ ரொம்ப அழகா இருப்பா, அவ அழகு எப்படின்னா, மூச்சு நல்லா இழுத்து விடு. என்ன நர்ஸ் குடுக்கற டேப்லெட்ட நல்லா செக் பண்ணி கொடுங்க, தெரிய திரும்ப எதை குடுத்து கொண்டு வர போறாங்க. நீ சொல்ற, திரும்பி பாருங்க என்ன பண்றாங்கன்னு. கேமா, என்ன பண்ணிட்டு இருக்க? சார், நீங்க தான Dress கட்ட சொன்னீங்க. வாய மூடு. என்ன Dress கட்ட சொன்னது உண்மை இல்ல, செக் பண்றதுக்காக இவங்க கிட்ட சொன்னேன். சொன்ன மெடிசன கரெக்ட்டா ஃபாலோ பண்ண சொல்லு. ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், சரியா? வார்ட் நம்பர் 26 ல இருக்க பேஷண்ட கரெக்டா ஃபாலோ பண்ணு. ஓகே சார். நீயும் கொஞ்சம் அழகா தான் இருக்க. இது பாக்குற பார்வையாலேயே கற்பழிச்சு நம்பளையே.
சுஜி, டாலிங், நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் உன் மேல இருக்கிற ஆசை கொஞ்சம் கூட குறையல. எப்பவும் இப்படியே இருக்கணும் சரிதானே? நம்ம காதல்ல உங்க மேல நான் வச்சிருக்கிற காதல் எப்பவுமே குறையாது. என்னது நீ பேசுறது? ஒண்ணும் எனக்கு புரியல. புரியலன்னு சொல்றீங்களே, என்னைக்காவது என் கூட சந்தோஷமா பேசிருக்கீங்களா? என் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ல கதின்னு கிடப்ப. என் கூட படுத்து வந்திருக்கிறது மட்டுமே காதலா? இதுக்கு பேர் காதல் இல்ல, காமம், வெறும் காமம். டார்லிங், நீ நினைக்கிற மட்டும் ஒண்ணும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி, வேலை நிறைய இருந்ததால பிஸியா இருந்துட்டேன். உன் மேல இருக்கிற காதல் என் என்னாச்சு? ஊத்துறதுக்கு எந்த பாத்திரத்தையும் காணும? இவன் ஒருத்த மாங்கா மடே. மேல இருக்கிறது உனக்கு பாத்திரமா தெரியல? ஓ, இங்க இருக்கா? நான் மேல பாக்கல மேடம். ஏன், கீழ மட்டும்தான் பாப்பியா, மேல பாக்க மாட்டியா? மாற மாண்ட, கையில புடிங்க. ஜர்த்து ஓவர் ஆகுது. பாத்திரம் ரொம்ப அடி வாங்கியிருக்கும் போல இருக்க. நீங்க ஆட்டாம புடிங்க. இந்த பாத்திரத்துல ஊத்திட்டே இருக்கலாம் போல இருக்கு. செண்பகமே 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 லாலலலா. பாவம், கஷ்டப்பட்டு பழைக்கிறான். என் வீட்டுக்காரனும் இருக்கானே, என்ன பிரயோஜனம்? காலையில யார் முகத்துல மூச்சனும்? மொத்த பாலும் போச்சு. பக்கத்துட்டாண்டி பங்கஜத்துக்கு பால் கிடையாது. ஏன்டா இப்படி மாங்காய் மடை மாதிரி நடந்துக்கிற? நானா நீ கூட இப்படி பேசுற? நான் கூட வேற யாரு? என்னன்னா எல்லாரும் என்ன மாங்காய் மடைய மாங்காய் மடையன்னு கூப்பிடுறாங்க. எல்லாருமா? அது யாரா? ஆனா ஒரு நாள் ஆம்பளை சிங்கம்னு கூப்பிட போறாங்க பாருங்க. ஏன்டா நடக்கிற விஷயத்த பேசண்டா? இது நடக்குதான் போது. நீ அன்னைக்கு வாயில வரல வச்சுன்னு உட்கார போற. பங்கஜா ஆண்டி வேற பாத்திரத்தோட உட்கார்ந்து இருப்பாங்க. அதுல என்னத்த ஊத்துறதுன்னு தெரியலையே. எதையாவது பேசி சமாளிக்க வேண்டித்தான். சுஜி, எனக்கு அந்த டீ வேண்டாம். எனக்கு இப்ப தேவை இந்த சூடான டீ தான். போதுங்க, ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. இன்னைக்கு நீங்க செய்யற வேலை தான் நாளைக்கு உங்க ஸ்டாஃப்ஸ் செய்வாங்க. டார்லிங், நீ முன்னாடி போன பின்னாடியே வர. ஹம்
சுஜி, கதவு லாக் பண்ணிக்க, நான் கிளம்புறேன். சரிங்க. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன். வணக்கம் சண்முகன். வாடா வாடா கோபாலு, என்ன பாட்டு பலமா இருக்கு, என்ன கதை? என் கதைய விடுன, நீ எப்படிங்கிற அத சொல்லு. எனக்கு என்னடா, அந்த ஆண்டவ புண்ணியத்துல தொழில் பிரம்மாதம் போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட வீட்டுக்கு பால் ஊத்த வேண்டியது, நான் கிளம்புறேன். ஊத்துடா ஊத்து, பாலை மட்டும் ஊத்து, கேப்பு கிடைக்குன்னு தண்ணிய ஊத்திடாத. சத்தத்தைய காணும் மேடம். மேடம், ஓ கோபால், வா உள்ள வா. இல்ல பரவாயில்ல மேடம், நான் அப்புறம் வரேன். நீங்க அது ஒண்ணும் இல்ல, நான் டிரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரி, அப்புறம் உங்க இஷ்டம். டாக்டர் சார் இல்லையா? டாக்டர் இல்லையா? போயா. சரி, எப்பதான் வருவாருன்னு சொல்லுங்க. போய் அவனே கேளியா. போயா. இது ஹாஸ்பிட்டலா இல்ல லாஜா? ஸ்டாண்டிங்ல வண்டி ஓட்டுறானே. ஏமா ராஜசேகர். எஸ் சார். எந்த உலகத்துல இருக்கீங்க? ஒரு பேஷண்ட் விஷயமா பேசிட்டு இருந்தேன் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மெடிசன் கொடுக்கலாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தேன் சார். நீ என்ன பண்ணிட்டு வர? நான் போட்டுட்டு வந்தேன் சார். என்னது, எதை போட்டுட்டு வந்த? இன்ஜெக்ஷன் சார். இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. சரி, நீ போய் படுத்துக்கோ, போ. டாக்டர் சார் வணக்கம். வணக்கம். இப்ப எப்படி இருக்க? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் பொண்டாட்டிக்கு தான். உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வராம நீ எதுக்கு வந்த? அத சொல்லதான் வந்திருக்கேன் டாக்டர். அவளுக்கு செக்ஸ் ஆர்வம் அதிகம், 24 மணி நேரமும் அவ கூட இருக்க சொல்றா டாக்டர். நானும் மனுஷன் தானே. அப்படி ஒரு பிரச்சனையா? அது நல்ல விஷயம் தானே. அதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, நடக்கவே முடியல. என்ன போய் நீச்சல் அடிக்க சொன்னா எப்படி? அதான் விஷயம். அது வெரி சிம்பிள், எல்லாம் உன் கையில தான் இருக்கு. அது ஒரு பெரிய உலகம், அது உன்கிட்டயும் இருக்கு. அந்த உலகத்தை அவங்களுக்கும் காட்டியா? 24 மணி நேரமும் உன் கூட செக்ஸ் வச்சுக்கணுங்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசியா? அந்த மாதிரி ஒய்ஃப் கிடைச்சது உன்னோட அதிர்ஷ்டம். போய் பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்துற வழிய பாரு. இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்காத, என்ன ஆளியா நீ? ஓகே டாக்டர், முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன். அல்வாவும் மல்லிப்பூ வாங்கிட்டு போட. இங்க என்ன கதையா சொல்லிட்டு இருக்காங்க? உள்ள போய் வேலைய பாருங்க, போங்க. சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி பூந்துட்டான் இந்த டாக்டர். செஞ்சது தப்பா? இப்படி தப்பாவும் என் மனசுக்கு பிடிச்சிருக்கு செஞ்சேன். நான் ஆசைப்பட்டதெல்லாம் இப்பதான் கிடைக்குது. எதுவும் தப்பு இல்ல, எதுவும் தப்பு இல்ல.
வேடுங்கா. முடியாது. இன்னைக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? உங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கலையா? காலையில இருந்து நினைப்பாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல வேற இன்னைக்கு பேஷண்ட்ஸ் அதிகமா வரல, அதனாலதான் சீக்கிரமா வந்துட்டேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகுங்க, நான் சூடா டீ எடுத்துட்டு வரேன். அதை விட நான் சூடா இருக்கேன், எனக்கு டீ வேண்டாம், இப்போதைக்கு நீ தான் வேணும். சமையல் இப்பவே பண்ணணுமா? அதுக்கு ரொம்ப நேரம் இருக்கு, அப்புறமா பண்ணிக்கலாம். ஆசையா ரெண்டு வார்த்தை பேசுங்க. பேசுறது எப்ப வேணாலும் பேசலாம், ஆனா இப்ப இதுதான் முக்கியம். எனக்கு சமையல் வேலை இருக்கு. என்னாச்சு இவளுக்கு? சும்மா சும்மா இருந்த சப்த இப்படி ஊதி கெடுத்துட்டியே. என்ன கோபால், பாத்திரத்தோட எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? வர வழியில ஒரு வீணா போன ஃப்ரெண்ட பாத்துட்டேன், அவனை கைட்டு விட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. பாலும் இருக்குது, உங்களுக்கு இல்லாத பாலா? பாத்திரத்தை நீட்டுங்க. எவ்வளவு பெரிய பாத்திரம், எவ்வளவு ஊத்தினாலும் ரொம்ப அது பொழுது. இதுக்கே நாம அஞ்சு வேலை சாப்பிடணும் பொழுது. உள்ள போலவா? முழுசா மூட கூட விட மாட்டீங்க. என்னன்னு நீங்க இவ்வளவு சீக்கிரம் எழுப்புறீங்களே, கொஞ்ச நேரம் தூங்க விடுங்களேன். ஏல எருமை இவெல்லாம் தூங்கணும்னா பால் எவன்டா ஊத்துறது? ஐயோ நீங்க வேறனே, என்ன சூப்பர் கனவு கண்டுந்தன் தெரியுமா? ஏலே இந்த மாதிரி கனவு கண்டனா ராத்திரி பஸ்ஸுக்கு நீ ஊருக்கு போக வேண்டியதான். டல எடுத்துட்டு போய் வீடு வீடுக்கு பால் ஊத்து போ. கனவுல ரொம்ப ஊர் வச்சு அவுத்து போட்டு ஆடுறாங்க. சரி சரி போறேன் போறேன். குழம்பிட்டு இருந்தா கொன்றுவோம், மேயற மாட்டா நக்கர மாடுக்கு இருக்குமா? அந்த கதை தாண்டி உன் கதை பாப்போம். அண்ணாச்சு தாஜி ஹோட்டலுக்கா? தாஜி ஹோட்டலுக்கு எப்போ பால் அனுப்பிச்சாச்சா? ஆனா சந்திரமனுக்கு 4 மணிக்கே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நம்ம பால்லாம் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரலாச்சு. சரி பால் வரல கால் வரல சொல்றது விட்டுட்டு பழைய பாக்கிய கொடுத்து அனுப்புங்க. அவர் பாலுக்கு பதிலாக தண்ணி தான் வரும், புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுதா? வச்சிடறேன். பணம் கொடுக்க வைக்கல பாலை காணுமா. ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க. ரெண்டா? எவ்வளவு? 10 ரூபா கூட. இந்தாங்க. ஒரு வழியா காலில் போடி ஆயிடுச்சு. என்னண்ணா இப்படி எல்லாம் சொல்றீங்க? யாராவது கேட்டு உண்மை நம்பிட போறாங்க. சரி சரி நான் வரேன். நீ என்னைக்கு பால்ல தண்ணி கலந்த? தண்ணியில வேணா பால் கலந்துட்டு இருக்க படுவா பையன.
பால்காரன் எப்பதான் வந்து பால் ஊத்துவானோ. ஆஹா, ஆச்சரியமா இருக்கு மேடம், இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கிறீங்க. அது ராத்திரி சீக்கிரமாவே தூங்கிட்டேன். ஏன் சார் இல்லையா? இருக்காரு, உள்ள தூங்கிட்டு இருக்காரு. அப்ப எனக்கு வேலை இல்ல, நான் கிளம்புறேன். உடனே கிளம்பணுமா கோபால்? கொஞ்ச நேரம் பேசலாம்ல. என்ன கீழே உட்காருங்க, மேல உட்காருங்க. கீழே உட்காரதா ரொம்ப பிடிக்கும். சரி, மேல உட்காந்து பாக்குறேன். என்ன சூடா டீ குடிக்கிறியா? இல்ல மேடம், எனக்கு டீ சாப்பிடற பழகலாம் இல்ல, பால்னா விரும்பி சாப்பிடுவேன். பால் மட்டும்தான் குடிப்பியா? சரி, உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க? எங்க பாட்டி, அப்புறம் நானு. கல்யாணம் பண்ணிக்கலையா? பண்ணிக்கணும்னு ஆசைதான், ஆனா உங்கள மாதிரி யாரும் கிடைக்கலையே. உண்மையாவா? என்ன அப்படி என்கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கு? நீங்க ரொம்ப நல்லவங்க, பாக்கிறதுக்கும் அழகா இருக்கிறீங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூடவே இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான் மேடம். பகலெல்லாம் என் கூடவே இரு, ராத்திரி என் கூடவே இருக்கலாம். ஆனா சார் ஊர்ல இல்ல, அதுப்போ ஊருக்கு போனா சொல்லி அனுப்புங்க. சரி, வரட்டுமா? எனக்கும் ஆசைதான். ராமு. என்ன? ஆமா டாக்டர், ஏன் இன்னும் வரல? ஹேமா கூட என்ன வரல தெரியுமா? நான் ஹேமா வர்றது பத்தி கேக்கல, டாக்டர் பத்தி தான் கேக்குறேன். இந்த பாருமா, உன் பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்கு. அது என்னமோ தெரியல, நம்ம டாக்டர் பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு எப்படிதான் எனக்கு பொழுது போகுதுன்னே தெரியல. டாக்டருக்கு ரூட்ட போறான்னு நினைக்கிறேன். என்னமா இவ்வளவு லேட்டா வர்ற? என்ன பண்றது, வழியில ஒரே டிராபிக். ஏமா டார்லிங், நீ லேட்டா வந்தா என் உடம்பெல்லாம் டிராபிக் ஜாம் ஆயிருது. உன்னையே நினைச்சு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ சொல்றது கேக்கும் போது என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கல, நான் ஹேமாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சொந்தம் வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் சண்முகம். தொழில் எப்படி போகுது? எல்லாம் நல்லா போகுது. என்ன சார் இவ்வளவு லேட்டா போறீங்க? ஹாஸ்பிடல்ல வேலை கொஞ்சம் ஜாஸ்தி, அதான். இந்தாங்க உங்க பிராண்ட் வச்சுக்கோங்க. தேங்க் யூ. அப்ப நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர் சார். இந்த சொரக்காய எடுத்துன்னு மேடம் வீட்டுக்கு போலாம். இந்த நீளமான சொரக்காய பார்த்ததும் மேடம் அப்படியே குஷி ஆயிடுவாங்க. பால் கோபால். உள்ளவா, கதவு சும்மா சாத்திதான் வச்சிருக்கேன். மேடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதை வாங்கிட்டு வந்தேன். தேங்க் யூ. உட்காரு. தேங்க் யூ மேடம். இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா இருக்க? பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கம்ல. திடீர்னு எதுக்கு சொரக்கா வாங்கிட்டு வந்திருக்க? மார்க்கெட்டுக்கு போன, இந்த சைஸ்ல சொரக்காவை பார்த்தவொடனே உங்களுக்கு பிடிக்கும்னு. போதும் போதும், நீ பேசி ஆளை கவுத்துருவ. கவுத்துன்னு இருக்கிறது நீங்க தான் மேடம். என்ன விஷயம்? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சண்முகனே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? டே கோபாலே, நானும் வயசை தாண்டி வந்தவன் தான், இந்த மாதிரி எவ்வளவு மேட்டர் பாத்துருப்பேன். நீங்க பாருங்க சண்முகனே, என்கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாம எல்லாம் பேசாதீங்க, எனக்கு அது பிடிக்காது. புரிஞ்சுதா? மடியில கடலைன்னா வழியில என்ன பயம், உனக்கே கோபம் வருது. இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. கோபம் வருமா? இந்த மாதிரி பேசக்கூடாதா? இந்த சண்முகத்தோட பவர் என்னன்னு உனக்கு காட்டுறேன்டா. என்னங்க சாப்பிடுங்க, கொட்டிக்க, நல்லா கொட்டிக்க, ஒரு வார்த்தை கேட்காத. நீயும் சாப்பிடு. வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டேன். என்ன அதிசயமா இருக்கு, இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்ட? அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா?
ஹலோ, ஆமா டாக்டர் சஞ்சய் ராமசாமி தான் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, நான் கிளம்பி வந்துடுறேன். ஓகே தேங்க்யூ. யார் இது ஃபோன்ல? ஒரு அர்ஜென்ட் ஆபரேஷன், அதனால நான் சீக்கிரம் காலையில கிளம்பி ஆகணும். ஓகே, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போய் உங்க டிரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேன், நீங்க சீக்கிரம் வாங்க. என்னோட உயிர். என்னாச்சு என்னாச்சு? இப்போ இது வேண்டாம் தான சொன்னேன்? அது இல்லடி, இப்ப நான் உன ஒண்ணுமே பண்ணலையே. எல்லாமே டெய்லி பண்ணனும் ரூல் இல்லையே. அண்ணா டார்லிங், உன்னோட சேர்ந்து இருக்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. சஞ்சய், சில நேரங்கள்ல நீ மிருகத்தை விட கேவலமா பிஹேவ் பண்ற. காதல்ல என்னன்னு உனக்கு புரியாது சஞ்சய். சுஜி, காதல விட காமத்துல மிருகத்தனமா தான் நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிட்டாதான் நம்ம ரெண்டு பேரும் முழுமையான சிக்ஸை அனுபவிக்க முடியும். சொன்னா புரியாது, செஞ்சாதான் புரியும். உன்னை சுற்று மேடம் மேடம், நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு எதுக்கு பெல்லு? என்ன லேட்டா வந்திருக்க? வேற ஒண்ணும் இல்ல, நைட் எல்லாம் உங்களை நினைச்சு தூக்கமே வரல, அதான் லேட்டா எழுந்துட்டேன். ஒரு நல்ல விஷயம், இன்னைக்கு சீக்கிரமா வந்துரு, சார் ஊருக்கு போறாரு. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் சரி, நீங்க பாலுன்னா நான் வெண்ணையா வந்துருவேன். சீக்கிரம் வந்துரு. கண்டிப்பா வந்துருவேல்ல? கண்டிப்பா வந்துருவேன். மறந்துடாத. டேய் கோபால், உனக்கு வந்த வாழ்வா இது? என்னமோ போட. சைக்கிளுக்கு கூட இந்த வீட்டை விட்டு வர மனசே வர மாட்டேங்குது. என்னங்க, கண்டிப்பா போய்தான் ஆகணுமா? வேற வழி இல்லையா? கேஸ் கிரிட்டிக்கல், போய்தான் ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போங்க. பிரேக்ஃபாஸ்டா? ஏர்லி மார்னிங்ல யார் சாப்பிடுவாங்க? நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன், நான் போயிட்டு வரேன். ஓகே ஓகே, நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். பாய் பாய். சீக்கிரமா வந்துருங்க. உன்ன விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்? சீக்கிரமா வந்துடுறேன், ஜாக்கிரதையா இரு. என்னடா கோபால், மேடம் நயன்தாரானா? நீ சிம்புடா, நேத்து சாப்பிட்ட முந்திரி பொறுப்புக்கு மேடம் பதில் சொல்லி ஆகணும்.
வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் சண்முகம், வணக்கம். ஒரு 4 பாக்கெட் கிங்ஸ் கூட. 4 பாக்கெட் இருக்கு சார். அது ஒண்ணும் கிடையாது, வெளியூருக்கு போறேன், வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். ரொம்ப தூரம் போறீங்களா என்ன? மதுரை வரைக்கும் போறேன். கொஞ்சம் வீட்டை பாத்துக்க, ஏன்னா என் வைஃப் தனியா இருக்கா, அதுக்குதான். சரிங்க சார். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுஷன் முகம், அந்த பால்கார பைய கோபால் இருக்கல, அவன் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். டாக்டர் சார் ஊருக்கு போறாருன்னு மேடம் சொன்னாங்க, போனாரா இல்லையான்னு தெரியல, செக் பண்ணி பாத்துருவோம். நினைக்கிறேன். எங்க தொட்டாலும் டாக்டரே கிடைச்சும் இந்த பால்காரனை விரும்புறீங்க நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு மேடம். ஒரு டம்மி பீஸ். தெரியும் போலது, கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும், அப்புறம் போலாம். நீ பேசாம எங்கே ஒரு புது ஃப்ரெண்ட் வரான் இருக்கான், அதுக்குதான். ஓகே. சீக்கிரமா எடுத்துட்டு வா, உக்காரடி செல்லம். கோபாலே, வெளியே வா, சூடா டீ சாப்பிடலாம். என்ன மன்னிச்சிருங்க. உன்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன், நீ வாய மூடு, வாய மூடு. நீ நிக்கிற கோபா, நீ என்னோட வீட்டுக்கு வந்து கெஸ்ட், உட்காந்து டீ சாப்பிடு. வேண்டாம் சார், எனக்கு டீ குடிக்கிற பழகம் இல்லை சார். டீ குடிக்க மாட்டியா?
அப்ப நீ என்னதான் சாப்பிடுவ? ஆமா ஆமா, நீ பால் தான் குடிப்ப, அதுவும் என் வீட்டு பால். அப்படிலாம் இல்ல சார். கொண்டு வர சொல்லட்டுமா? இனிமே உன்ன நான் என்னோட வீட்டு பக்கம் பார்த்தா துண்டு துண்டா வெட்டிடுவேன், புரியலடா? நாளிலிருந்து நீ என் கண்ணில் படக்கூடாது, கண்ணில் பட்ட சங்கரத்து. நான் உனக்கு என்னடி குறை வச்சேன்? உனக்கு என்ன குறை வச்சேன்னு கேக்குறேன். ஏன் சுகம் பத்தலன்னு? பால்காரனோட உனக்கு சுகம் கேக்குதோ? தப்பு பண்ணிட்டேன். எது தப்புங்கிற? என்ன மன்னிச்சிருங்க. நான் MBBS டாக்டர், அழகானவன். அந்த விஷயத்துல நான் வீரியமானவங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்ல. என்ன ஏண்டி இப்படி ஒரு ஆம்பளை இருக்கும் போது உனக்கு சுகத்துக்கு இன்னொரு ஆள் கேக்குதுல்ல? மன்னிச்சிடுங்க. மன்னிப்பா? மன்னிக்கணுமா? மன்னிக்கணுமா? மன்னிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உன்னை மன்னிக்கணுமா? நம்ப வச்சு கழுத்தறுத்த துரோகிணி நீ. உன்னை உயிரோட விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. வெளியே போடு. ராஜா கைய வச்ச அடுறாங்க புணரில்லே. புதுசு என்றாலும் பழசு என்றாலும் சொகுசு என் வேலடா. ராஜா கைய வச்ச என்ன கோபாலு, என்னாச்சு? செத்த கோழி மாதிரி தலை தொங்கப்பட்டு போற? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல சண்முகனே. ஒண்ணு இல்லன்னு உன் வாய் தான் சொல்லுது. அதான ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஊர்ல எங்க சொத்தெல்லாம் பிரிக்க போறாங்களா? அதான் நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ண. மறுபடியும் உன்னெல்லாம் பாப்பனோ இல்லையோன்னு தெரியல. ஏன் மூஞ்ச பாக்க நீ ஏன்டா ஆசைப்படுற? நான் என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா? சரிண்ணா, நான் ஊருக்கு புறப்படுறேன். கிளம்பு கிளம்பு, முடிஞ்சா சந்திப்போம். நடக்கும் என்பார் நடக்காது. நம்ம வச்ச ஆப்பு கோபலுக்கு கரெக்டா வேலை செஞ்சிருக்கு.
என் கண்ணில் படக்கூடாதுன்னு சொன்னல்ல, அன்னைக்கே சொன்னல்ல, என் வீட்டு பக்கம் தலையை காட்டக்கூடாதுன்னு. உனக்கு அர்த்தம் புரியலையாடா? பார் சார், அது உன் வீடு, அதனால வாய மூடினு. ஆனா இந்த ரோடு உங்க அப்பன் தோணும் கிடையாது, இது கவர்மெண்ட்டு. எதுதான் பேசுற, உனக்கு அவ்வளவு? டாக்டர் சார், நீங்க கைய ஓங்கினா நான் பயந்து ஓடுற கோட கிடையாது. அது மட்டும் இல்ல, மறுபடியும் என் முன்னாடி கைய தூக்குனீங்க, அதுக்கப்புறம் தூக்க கை இருக்காது. அன்னைக்கு உன்ன உயிரோட விட்டது தப்பாயிடுச்சுடா. உனக்கு நான் வைக்கிறேன்டா ஆப்பு. யோ டாக்டர், எனக்கு ஆப்பு வைக்க நீ என்ன பெரிய குக்கா? நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா உன் பொண்டாட்டி என் கூட படுத்திருக்க மாட்டான். உன் பொண்டாட்டிய இன்ச் இன்ச்சா அளந்து பார்த்த வேண்டாம். நான் உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்கப்போ. Thank you.
கிடையாது. I love you Sanjay. I love you. I love you. அன்னைக்கு என் அப்பா அம்மா சொன்னதை நான் கேட்டிருந்தா என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ஹேமா. ஹேமா, பாலாஜிக்கு பண்ண டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சா? எல்லாம் வந்துருச்சு சார். அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஓகே சார். சார், உங்களுக்காக ஒரு பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. என்னாச்சா உங்களுக்கு? தெரியல சார், உங்ககிட்ட தான் பேசணுங்கறாங்க. சரி, அவங்க உள்ள அனுப்பிட்டு நீ போய் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. சரியா? ஓகே சார். வணக்கம் டாக்டர். வணக்கம். உட்காருங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? டாக்டர், நீங்க சொன்னதுல இருந்து 24 மணி நேரமா அந்த வேலையா தான் இருந்தேன். நல்ல விஷயம் தானே? இருந்து என்ன புண்ணியம் டாக்டர்? என்ன சொல்ல வர? அவ இன்னொருத்த மேல ஆசைப்பட்டுட்டா. இன்னொருத்தனை விரும்புறாளா? அப்படின்னா உன்னை எதுக்கு அவ விரும்பல? டாக்டர் சார், அவளை நான் உயிருக்குயிரா விரும்பினேன். அவ கேக்குறப்பெல்லாம் சுகத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேன். ஆனா பக்கத்து வீட்டுக்கார மூட்டை மூட்டையா கொடுத்து அவளை தள்ளிட்டு போயிட்டான் டாக்டர். கொஞ்சம் பொறுமையா இரு.
ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிக்கணுமா? இல்ல டார்லிங், என்கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அப்படினா நீங்க என்ன கொண்டுடுங்க டார்லிங். நான் உன்னை கொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உக்காரு உக்காரு. நான் உள்ள போறேன். எனக்கு இங்க உட்கார பிடிக்கல. எதுக்கு முன்னாடி இங்க உட்கார்றது? உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவ, இப்ப என்னாச்சு சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்கனா? என் பொண்டாட்டிக்கு பிடிச்சமான விஷயம், என் காதல் மனைவியோட அன்பான பரிச பாத்துக்கிட்டு இருக்க, இது கூட குற்றமா? இத பார்க்கும் போதெல்லாம் தலையே சுத்துதா? கள்ள காதல் பண்றவளுக்கு எல்லாம் தலையே சுத்த கூடாதே. அப்படி பண்ணாதீங்க, எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு. நானும் அனுபவ சித்திரவதை பண்றதுல நான் சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். புரியுதா? நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களை எங்க கூட்டிட்டு போறது? உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதான் என் ஆசை. அவன் என்ன சும்மா விட மாட்டான், என்ன கொண்டுடுவா. அப்படியெல்லாம் நடக்காது. கொண்டுடுவா, கண்டிப்பா கொண்டுடுவா. உன்னை அவன் கொண்டுடுவா. நீ இங்க இருந்து ஓடி போயிடு, இங்க இருந்து போயிடு. யார் கொல்ல போறா? யார வெளியே போ சொல்ற? நீ யார பத்தி நினைச்சிட்டு இருக்க? நான் யார பத்தி நினைக்கல. யார பத்தி நினைக்கலையா? அப்புறம் என் டென்ஷனா இருக்க? Ha ha ha!
என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது சொல்லுடி. ரெடி வயரா இருக்க, ஸ்மார்ட்டா இருக்க, சுகத்துல கூட உனக்கு எந்த குறையும் வைக்கல. நம்ம ரெண்டு பேர் சந்தோஷத்துக்காக என் குடும்பத்தையே நான் உதறிட்டு வந்தேன். உனக்காக என் சொத்தை எல்லாம் இழந்துட்டு வந்தேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டு என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தனோட படுத்து எந்திரிச்சவன் நீ. ஒரு சாக்கடை. எதுக்கு எதுக்கு நீ இப்படி பண்ண சொல்ல? தப்பு செஞ்சு நீ என்ன காதலிக்கிறேன்னு நினைச்சு, ஆனா நீ எப்பவுமே என் மனசு புரிஞ்சுக்கல. ஒரு பொண்ணு காதலுக்காக என்ன வேணும் பண்ணுவ, ஆனா நீ என்ன ஒரு போதை பொருளை மட்டும் நினைச்ச. நீங்க அப்படி பண்ணாதீங்க பிளீஸ் சொல்றேன். எனக்கு இரிட்டேஷன் இருக்கு. எதுக்கடி பண்ண, எதுக்கடி பண்ண? என்னடி குறை வச்சு உனக்கு, என்னடி குறை வச்சு என்ன ஏமாத்தி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். எதுக்கடி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண, எதுக்கடி இப்படி பண்ண? எனக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு எப்படி வந்துச்சு? நீ வாழறதுக்கு தகுதியே இல்லாதவன், நீ வாழறதுக்கு தகுதியே இல்லாதவன். உனக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? சுஜி, சுஜி கனவு தர. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். நீ அவன்கிட்ட போட்டி அடி.
நானும் கூடவே வந்துடுறேன். நீ இல்லாம நான் மட்டும் எப்படி இருப்ப? நீ இப்படி பண்ணுவான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார். நீ இல்லாம நான் மட்டும் என்னடி பண்ணுவேன்? எனக்கு தெரியாது சார். உன் கதை சூப்பரா இருக்கியா டாக்டர். கதை சொல்லாம இந்த கொலைய நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்க. இல்லனா உன்கிட்ட உண்மை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் நான் சொல்றதை நம்புங்க. இந்த கொலையை நான் பண்ணல டாக்டர். கத்தியால குத்திதான் ஒரு மனுஷனை கொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு மனுஷனை மனசளவுல டார்ச்சர் பண்ணி கூட அவங்கள கொலை பண்ணலாம். அதுக்கும் தண்டனை உண்டு சார். உங்களை லாயர் பார்க்க வந்திருக்கேன் சார். வர சொல்லுங்க. எஸ் சார். சார், நான் கிளைண்ட், டாக்டரோட பெயில் ஆர்டர். சட்டத்துல இருக்கிற ஓட்டங்கிறது இதுதாயா? நாங்க கஷ்டப்பட்டு ஒரு குற்றவாளி பிடிச்சா கோர்ட்ல நோகாம பெயில் ஆர்டர் கொடுப்பாங்க. நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். வாங்க சார். Ha ha ha.